தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்றும் இல்லை. உன் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்து அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடுது. ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனாக வந்து ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறி கிற்குறின்லாம் பேசிட்டு கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். தம்பி அப்படி பேசக்கூடாது. படித்தவர் அவர் பேசக்கூடாது. அது அதெல்லாம் இருந்தவர். அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேறு. அது கடுமையான சொல்லாத இருந்தது. சரி, அது அது ஒன்றும் இல்லை. அது சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்குறீங்க சீமான் அண்ணன் பற்றி. சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்கிறேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால் இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாதுண்ணே. அதனால் அறிவுரை சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சீமான் அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா? எடப்பாடி ஒரு அடிமை. அடிமைக்கெல்லாம்ப்பா பயப்படுவீங்க? 6 மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை. அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க கைய காலை பிடிச்சி வந்தேன், உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க. பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம், என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரனுடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அதற்காக பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கும். சாரிங்கண்ணா. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920170973555171.